பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள மறுத்த நபர் மரத்திலிருந்து இறங்காமல் பல மணி நேரம் போக்கு காட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. புதுச்சேரியை 100% தடுப்பூசி செலுத்திய மாநிலமாக மாற்ற சுகாதாரத்துறை பணிகளை மூடுக்கிவிட்டுள்ளது. சுகாதாரத்துறை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடாதவர்களை கணக்கெடுத்து வருகின்றனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் அடுத்த கோனேரிக்குப்பத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி போடாதவர்களை சுகாதாரத்துறை ஊழியர்கள் கணக்கெடுத்தனர். அப்போது வீட்டின் அருகே மரத்தின் மேல் கத்தியுடன் அமர்ந்திருந்த 40 வயது மதிக்கத்தக்க ஆண் தடுப்பூசி போடாமல் இருப்பது தெரிய வந்தது. தடுப்பூசி போட்டுக்கொள்ள கீழே இறங்குமாறு அவரை சுகாதாரத்துறை ஊழியர்கள் அழைத்தனர். ஆனால் அந்த நபர் தடுப்பூசி போட மாட்டேன், உங்ககிட்ட சிக்க மாட்டேன் என மரத்திலிருந்து இறங்க மறுத்தார். ஊழியர்கள் தடுப்பூசியின் நன்மைகளை சொல்லி கெஞ்சி பார்த்தும் அவர் இறங்கவே இல்லை. இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இச்சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி பரவி வருகிறது. முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.